சங்கீதம் 110 சொற்ப நேரம் இந்த வேத பகுதியை நாம் சற்று சிந்திக்கலாம். 110 சங்கீதம் 4 வசனம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயம் எப்படி என்று சொன்னால், ஆணையிட்டதில் மனம் மாறாதவர். அவர் ஆணையிட்டால் அல்லது நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அல்லது உறுதியாய் வசனத்தை வார்த்தையை சொன்னால் அதை நிச்சயமாய் அவர் மாற்றாதபடிக்கு நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறவர். வசனம் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறமாட்டார். தர்மியான வேத பகுதியிலே நாம் பார்க்கிற காரியம், தேவனுடைய மிகுந்த உறுதியான குணாதிசயம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அவர் யாருக்கு இந்த ஆணையை இட்டார் என்றும் இந்த ஆணையினுடைய காரியம் என்ன என்பதையும் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் யாராயிருக்கிறீர், ஆசாரியராயிருக்கிறீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆணை அல்லது வாக்கு தத்தம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது யூதா கோத்திரத்திலே பிறக்கிறவராய் காணப்பட்டார். ஆசாரியத்துவத்துக்கும் அவருக்கு யாதொரு அந்த கோத்திரத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் நன்றாக அறிய வேண்டும். ஆசாரிய கோத்திரம் லேவிக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. லேவி வம்சத்திலே ஆரோனுடைய குடும்பத்திலே பிறந்தவன் எவனும் ஆசாரியன் ஆக்கப்படுகிறதற்கு தகுதியுள்ளவனாய் காணப்படுகிறார். மற்ற வேறு யாரும் அதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் யூதா கோத்திரத்துக்கு ராஜாதிபத்தியம் கொடுக்கப்பட்டது, ஆளுகை கொடுக்கப்பட்டது. ஆகையால் பழைய ஏற்பாட்டில் என்ன வாசிக்கும் போது அபிஷேகம் 3 பிரிவாய் கொடுக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். 1, தீர்க்கதரிசிகளின் அபிஷேகம். 2, ராஜாக்களுடைய அபிஷேகம். 3, ஆசாரியனுடைய அபிஷேகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் பிறந்தபடியினாலே அவர் ஆளுகையின் அபிஷேகம் பெற்றவராய் காணப்பட்டார். ஆனால் அவரை உலகத்திற்கு அனுப்பின பிதாவாகிய தேவன் அவரை ஆசாரியராக்கினார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நாம் பார்க்கும்போது அறிந்து கொள்கிறோம். எப்படி தாவீது ஒரு ராஜாவாயிருந்தான், அவன் ராஜரீக அபிஷேகம் பெற்றவன் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அவன் தீர்க்கதரிசி என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்போஸ்தலன் நடபடிகளின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் அவன் தீர்க்கதரிசியின் அபிஷேகம் பெற்றவனாயும் காணப்பட்டான். அதே சமயத்தில் அவன் ஆசாரியத்துவ அபிஷேகமும் அவன் மேல் காணப்பட்டது. 3 விதமான அபிஷேகமும் ஒரே மனுஷனாகிய தாவீதின் மேல் இருந்தபடினாலே அவருடைய வம்சாவளியிலே வந்த கிறிஸ்துவும் அவ்விதமாகவே ஆசாரியத்துவத்திற்கு ஏற்ற அபிஷேகம் அவர் மேல் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆசாரியத்துவம் ஆரோனி வம்சத்திலே பிறக்காதபடியினாலே அவனுக்கு கிடைக்காது என்பதல்ல, ஆரோன்ய வம்சத்திலே வராத ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது. அது எதன் மூலமாய், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த மெல்கிசேதேக்கு மட்டும் 2 வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க முடியாய் விரும்புகிறேன். முதலாவது மெல்கிசேதேக் என்று சொன்னால் அது ஒரு பட்டமாய் காணப்படுது, பெயர் அல்ல.
அது ஒரு பட்டம். அதை இந்த வார்த்தையை ரெண்டாய் பிரிக்கலாம், மெல்கி செடேக் என்று சொல்லி. மெல்கி என்று சொன்னால் ராஜா என்று அர்த்தம், செதேக் என்று சொன்னால் நீதி என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதியின் ராஜாவாய் காணப்படுகிறார். அதற்கு ஆதாரமாய் சொல்ல வேண்டுமானால் சகரியாவின் புஸ்தகம் 9 அதிகாரத்தில் 9 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 9வது வசனம். கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் ஒன்று உண்டு, அவர் நீதியின் ராஜா. மெல்கிசேதேக் என்கிற பட்டத்தினுடைய பெயர் நீதியின் ராஜா என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப கிறிஸ்துவும் நீதியின் ராஜாவாய் காணப்படுகிறார். ரெண்டாவது, அந்த மெல்கிசேதேக் என்று சொல்கிற வார்த்தைக்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவும் சமாதானத்தின் ராஜாவாய் காணப்படுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு என்னவை செய்வதில்லை, நீங்குவதில்லை. அப்போ இயேசு சமாதானத்தின் ராஜாவாய் காணப்படுகிறவர். அப்போ முதலாவது அவருக்கு கொடுக்கப்படுகிற பட்டம், மெல்கிசேதேக் என்கிற பட்டம் கிறிஸ்துவுக்கும் கொடுக்கப்படுகிறது. அதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் எத்தனையோ பட்டங்கள் இருக்கிறது. படித்து பட்டம் வாங்குகிற டாக்டர் என்பது பட்டம். ஆனால் டாக்டர் ஃபெலிக்ஸ் என்று சொல்கிறார்கள். ஃபெலிக்ஸ் என்பது பெயராயிருந்தாலும் அவர் கொடுக்கப்படுகிற பட்டம் டாக்டர் பட்டம், படித்தபடியினால். இதே போல அநேக பட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதெல்லாம் சொன்னால் நேரம் போய்விடும். ஆனால் ஒன்று, கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிற அநேக பட்ட பெயர்கள் காணப்படுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று எழுதப்படும் பல பெயர்கள் அல்லது பட்டங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதில் ஒன்று, மெல்கிசேதேக்கை குறித்து நாம் அறிய வேண்டுமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்திற்கு நாம் முதலாவது நம்முடைய வேதத்தை திருப்ப வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆபிரகாம் லோத்து சிறைப்பட்டு போனதை அறிந்து அவனுடைய கையிலே காணப்படுகிற 318 பேரோடு கூட புறப்பட்டு போய் சாவே பள்ளத்தாக்கிலே அவர்களை எதிர்கொண்டு, மன்னிக்கணும், கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தான் இன்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போய் அவர்களை துரத்தி பொருட்களையும் லோத்தையும் அவருடைய எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் திருப்பி கொண்டு வருகிறார். திருப்பி கொண்டு வந்தவனுக்கு எதிரே தான் ராஜாவின் பள்ளத்தாக்கு மட்டும் மெல்கிசேதேக் எதிர்கொண்டு போய் அவனுக்கு திராட்சரசமும் அப்பமும் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். 18வது வசனம், 14வது அதிகாரம் 18வது வசனம். அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தது மட்டுமல்ல, அவனை ஆசீர்வதிக்கவும் செய்கிறான். வசனம் 19 வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அப்ப ஆசாரியன் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவன் மேல் தங்கும். ரெண்டாவது சொல்கிறான், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நாம் பார்க்க. இவ்விதமாய் ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் இவனுக்கு என்னத்தை கொடுத்தான்?
தசமபாகத்தை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகம் இந்த அருமையான மெல்கிசேதேக்காகிய ஆசாரியனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இந்த ஒரு காரியத்தில் மட்டுமல்ல, சம்பாத்தியத்தில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் அவனுக்கு தசமபாகத்தை கொடுக்கிறவனாய் காணப்படுகிறார். அப்ப தசமபாகம் வாங்குவதற்கு ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு தகுதியுடையவனாய் காணப்படுகிறத நாம் பார்க்கணும். ஆசீர்வதிப்பதற்கு மட்டுமல்ல, தசமபாகம் வாங்குவதற்கும் அவன் தகுதியுடையவனாய் காணப்படுகிறான். ஆயினும் அந்த கால வேளையில் மெல்கிசேதேக்கின் முறைமையை குறித்து நிறைய வாசிக்க முடியும். அங்கே இன்னும் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7:20 நான் வாசிக்க கேட்போம். 7:20 அன்றியும் அவர்கள் ஆணையில்லாமல் ஆசாரியர் ஆக்கப்படுகிறார்கள். இவரோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறார் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியரானார். அப்போ அவரை உயர்த்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த உயர்வு அவருக்கு கிடைத்தது. இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் ஆணையிடுவது அதை நிறைவேற்றவே செய்கிறவராய் காணப்படுவார். நாம் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 132 சங்கீதம் பாருங்கள். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க 12 உன் குமாரரின் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்னைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார், தவறமாட்டார். எங்கெல்லாம் ஆணையிட்டாரோ அதிலெல்லாம் தவறாதவர். நான் இன்னொரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். 89 சங்கீதங்களின் புஸ்தகம் 34 பாருங்கள். என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் என்ன செய்ய, பொய் சொல்ல. அப்போ கர்த்தருடைய வசனத்தில் நான் பார்க்கிற 3 காரியம். 1, அவர் ஆணையிட்டதில் எப்படிப்பட்டவர், மனம் மாறாதவர். 2 காரியம், அவர் ஆணையிட்டதில் தவறாதவர். 3 காரியம், அவர் ஆணையிட்டதில் பொய் சொல்லாதவர். ஆகினால் இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறபடியினாலே நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு கொடுத்தாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றியே ஆவார். ஏனென்றால் அவர் தவறாதவர், அவர் மனம் மாறாதவர், அவர் பொய் சொல்லாதவர். அவரை உண்மையாய் பிடித்து கொண்டு நடப்போமானால் இந்த நாள் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களும் சிறப்புள்ளதாய் மேன்மையுள்ளதாய் இனிதான நாட்களாய் அமையும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.